உங்களோட பிக்கப் படம் வந்து எந்த லெவலில் போயிட்டு இருக்குது, எப்போ வந்து முடியும் சார்? இன்னொரு 2-3 மாதத்தில் படம் முடிஞ்சிடும் சார். அது கொஞ்சம் ஹீரோயின் கால்சிட்டு தான் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக கிடைச்சா 75% முடிஞ்சு, இன்னும் 25% இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரம் இந்த வேலை திரைக்கு வரும் சார். மேடையில் பேசும்போது நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்க, உடல்நிலை பற்றி நிறைய தவறான விஷயங்கள்லாம். ஆமாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க வெளியில் சொல்லக்கூடாது? அது ஃபுல்லாக உடல்நிலை பாதிச்சிருக்காரு, ரொம்ப முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி தவறான செய்திகளும் டெய்லி, நேற்று கூட வந்தது, நானே இப்போ டிவியில் பார்த்தேன். அது மனசு கஷ்டமாக இருந்தது. அது வந்து என்னென்னா என்னுடைய கேரியர் ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்கேன் நான். அது டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு மாதத்துலேயே வெளியே வந்து இப்போ ஒரு 6-7 மாதம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. 2 படம் பண்ணிட்டுருக்கேன். ஏற்காட்டில் கூட ஒரு படம் ஹீரோவை பண்ணுறேன், அண்டாக்கா கஷ்டம் ஒரு படம். அதனால் உடல்நிலை நல்லா சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவதூறான தகவல்களாக வருதில்லை. ஆமாம், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது சொல்லலை. அதனால் அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க தான் என்ன வளர்த்தாங்க, அவங்களே இப்போ கொஞ்சம் தப்பான செய்தி போட இனிமேல் போட வேணாம்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி. ஓகே சார், இந்த சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே நான் தான் போட்டின்னு சொன்னீங்களே. ஆமாம், இப்போ வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை? இப்போ வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் சும்மா தம்பி, ஒரே தலைவர் தான், புரட்சி தலைவர் ஒருத்தர் தான், புரட்சி தலைவர் ஒருத்தர் தான், அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், வேறு யாரும் கிடையாது. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே வந்தாலும் அது அந்த பேர் நிலைக்காது. சந்தனம் கூட தான் படம் பண்ணுறீங்களா சார் அடுத்து? இல்லை, பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, இதுவரை அழைப்பு வரல. அவர் என்னுடைய அருமை தம்பி தான். அவர் கூட ஏற்கனவே மனிதன் படம் பண்ணேன். என்னை பார்க்கும்போது நல்லா சிரிப்பார். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நான் கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ணனை வந்து பவர் ஸ்டார் அண்ணனை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். அண்ணன் வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையாக படம் பண்ணும்போதுலேருந்து, அதாவது துளி அளவு கூட அழகுலே ஆகட்டும் இல்லை வந்து மனசுலே ஆகட்டும், மாறக்கூடிய மாறாத ஒரே ஒரு ஆள்னா அது வந்து பவர் ஸ்டார் அண்ணன் தான். அது முந்தானே தான் வந்து படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணோம். இன்னைக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நேற்று தான் முடிவு பண்ணோம். அண்ணன்ட்ட வந்து ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி சரி 10 வருஷம் ஆகுது, அண்ணன் மறந்துருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அதே குரலோட எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி அப்படின்னு சொல்லி அரவணைச்சாரோ அதே மாதிரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க தம்பி அப்படின்னாரு. அண்ணா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், நீங்கள் வரணும் அப்படின்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்டி அண்ணன் எனக்கு ஃபோன் அடிச்சாங்க, தம்பி எப்போ தம்பி வரணும், உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் தம்பி, வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்துட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. இவர் பவர் ஸ்டார் கிடையாது, மெகா பவர் ஸ்டார், மேல வந்து உண்மையா. என் படத்துல வந்து அண்ணன் வந்து அடுத்தடுத்து நடிக்க போறாங்க. நடிக்கிற படத்துல எல்லாம் வந்து நான் பவர் ஸ்டார் எல்லாம் போட மாட்டேன், மெகா பவர் ஸ்டார் தான் போடுவேன். உங்களுக்கு பவர் ஸ்டார்னு யார் பேர் கொடுத்தாங்க, மக்கள் கொடுத்தாங்கன்னா, பட் வந்து வரலாறுல வந்து மெகா பவர் ஸ்டார்னு யார் பேர் கொடுத்ததுன்னு கேட்டா அது நானா தான் இருப்பேன், திலீபன் போகலேந்தியா தான் இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னோட படத்துக்கு வந்ததுக்கு மீடியா பீப்புள் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும். என்னோட படம் 7ஆம் தேதி வந்து திரையில் வர இருக்கு. எவன் எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ.